उोड़ आंडवे स्त्री कर्तमेंलय वीटे இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய கட்டளையின்படி நாமத்தினாலே கட்டளையின்படி அவருடைய கட்டளையின்படி தொழுது கொள்வதற்காக இரண்டு பேருக்கு மேற்பட்ட ஜனங்கள் எங்கு கூடுகிறார்களோ அங்கு என்ன பண்றாரோ நான் வாசமா இருக்கிறேன் அப்படின்னு பிரசன்ட் டென்ஸ் வாசமா இருப்பேன் அப்படின்னு சொல்லல வாசமா இருக்கிறேன் அதனாலதான் நம்ம ஜெபம் அப்படின்ற ஒரு இடத்துல கூறிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த உணர்வோடு பயபக்தியோடு நாம் இருக்கிறதை அறிகிறோம். அநேக நேரங்களிலே ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள், தேவன் என்னோடு நேரடியாய் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஏன் தேவன் நேரடியாக பேசுவதல்ல, என்னிடத்திலே நேரடியாக அவர் பேச வேண்டும், அவர் உண்மையாகவே கடவுளாக இருந்தால், உண்மையாகவே ஜீவன் உள்ளவராக இருந்தால் என்னிடத்திலே அவர் பேசட்டும், அவர் எனக்கு நான் செய்ய வேண்டியது எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்கட்டும், அதற்கு பின்னதாக நான் அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறான் என்று அநேக ஜனங்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். முக்கியமாக நாத்திகர்களும் அல்லது வேதாமத்தை முழுமையாக நம்பாத ஜனங்கள் கூட என்ன பண்ணுவார்கள், தேவனிடத்துல நேரடியாக பேசட்டும் அப்போ நான் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்குவேன், நேரடியாக பேசட்டும் அப்போ நான் வந்து விசுவாசத்துக்குள்ள வரலாம், அவர் உண்மையான கடவுள்னா எனக்கு அவர் வரட்டும், உண்மையான கடவுளை எனக்கு அவர் பேசட்டும் அப்படின்னு அவர்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். அப்போ இன்றைக்கும் இந்த நாட்களிலும் தேவன் ஜனங்களோடு நேரடியாய் இடைப்படுகிறாரா என்கிற ஒரு தலைப்பின் கீழே நாம் பார்த்து இருக்கிறோம். எப்படியாக தேவன் நம்மோடு இடைப்படுகிறார், ஒவ்வொரு நாளும் நம்மோடு தேவன் இடைப்படுகிற வகை என்ன என்று வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் முதல் 4 வசனங்கள். சங்கீதம் 19 முதல் 4. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விளைவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை கொடுக்கிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அவர்கள் பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவர்களின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளின் சத்தம் பூமி என்றும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. எப்படி தேவன் இடைப்பட்டாலும் ஒரு வகை இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, அவருடைய கிரியை நிமித்தமாய் நம்மோடு அவர் இடைப்படுகிற ஒரு தேவன். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய பிரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. நம்ம வந்து வெளியே போய் வானத்தை நம்ம பார்க்கும் பொழுது அல்லது இரவில் உட்கார்ந்து வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தோன்றும், வசனம் என்ன சொல்லுகிறது, சங்கீதக்காரன் தாவீது அதை தேவன் நம்மோட இடைப்படுகிறதே அவர் கவனிக்கிறார். அவர் சொல்றார் பாருங்க, ஆகாய பிரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஏதோ திடீர்னு பல மில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு கல்லு கலந்து மோதி நெருப்புள்ள பத்த வச்சுட்டே வந்துருச்சுன்னு சொல்ற ஒரு கட்டுக்கதைகளை அல்ல, அதை உருவாக்கின தேவன் ஒன்றும் இல்லாமல் ஒரு அச்சும் இல்லாமல் ஒரு பேசும் இல்லாமல் அந்தரத்திலே தொங்க வைத்திருக்கிற ஒரு தேவன் அதை உருவாக்கினார் என்பதை ஆகாய பிரிவு தெரிவிக்கிறது, அறிவிக்கிறது. இட் இஸ் அனௌன்சிங். இரண்டு, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. அந்த பகல் வரும்பொழுது தேவனுடைய வார்த்தையை அது நமக்கு சொல்லுதான், என் தேவன் எனக்கு சொல்லியிருக்கிறான், நான் வந்திருக்கிறேன். இட் இஸ் அ டே. பகல் வந்துவிட்டது, எழுந்து தூக்கம் போதும் அப்படின்னு எழும்பி சொல்லுகிறதற்கு நமக்கு தேவன் அதை வைத்திருக்கிறார். இயற்கை மூலமாக தேவன் நம்மோட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நொடிகளும் தேவன் நம்மோடு இடைபெறுகிறார் என்பதை தாவீது மிக அழகாக தெரிவிக்கிறார். இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அவைகள் பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, நமக்கு பேசுறது கிடையாது, ஆனால் ஆகிலும்
நான்காவது வசனம், அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அவைகளின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். எந்த இடத்துல நாம் இருந்தாலும், வீட்டுக்கு உள்ளே இருந்தாலும் வீட்டுக்கு வெளியே இருந்தாலும், நிச்சயமாய் தேவனுடைய மகத்துவத்தை நாம் காணவில்லை என்று சொல்வதற்கு இடம் இல்லை. ஒரு வெளிச்சத்தை தேவன் உண்டாக்கி இருக்கிறார், இருளை தேவன் உண்டாக்கி இருக்கிறார், எல்லாவற்றிலும் தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். தேவனுடைய பேசுகிறது ஒரு வகை சங்கீதக்காரன் சொல்கிறார், இயற்கையோடு அவருடைய கரங்களின் கிரியினாலே நம்மோடு இடைப்படுகிறார் என்று. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம், ரோமர் 19:10-20 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 1:19-20 தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வசனங்களில் தெய்வத்துவம் என்பவைகள் உண்மை உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதல் கொண்டு தெளிவாய் காணப்படும். அதனால் அவர்கள் போக்கு சொல்ல இடம் இல்லை. போக்கு சொல்ல இடம் இல்லை. There is no chance that we can delay. எந்த வகையிலும் தேவன் என்னோடு இடைப்படவில்லை அப்படின்னு சொல்லவே முடியாது என்று சொல்றார். தேவன் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. கடவுள் இல்லை என்று ஒரு மூடன் சொன்னான்னு சொன்னால் அவனுக்கு அறிவு இல்லை. அதனாலதான் அவன் மூடன் முட்டாள் அப்படின்னு என்ன, அவனுக்கு அறிவு இல்லை. எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் அவனுக்கு புத்தி இல்லை. எவ்வளவு விளக்கி சொன்னாலும் அவனுக்கு மண்டைக்குள்ள ஏற மண்டைன்னா மர மண்டை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது. அதை தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி? 20வது வசனம், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். இன்னைக்கு வெளியே போறோம், வெளிச்சத்தை பார்க்கிறோம், அது தேவன் கொடுத்தது. திடீர்னு நிழல் வருது, தேவன் கொடுத்தது. ஒரு கிளவுட் அப்படியே மூணு நாளா அப்படியே மூடி இருக்கு, மழை பெய்யறது மாதிரி இருக்கு, அது தேவன் கொடுத்தது. மேற்குல இருந்து மேகம் வருது, மழை வரப்போகுது, அது தேவன் கொடுத்தது. ஒவ்வொன்றையும் பார்க்கும் பொழுது, ஒரு மரத்துல மரம் இன்னும் வளர்ந்துருக்கு, ஒரு இலை விழுக்குது அப்படின்னு சொன்னா தேவன் தீர்மானித்திருக்கிறார், அந்த இலை இவ்வளவு நாள் ஒட்டி இருந்தது, இப்ப அது கீழே விழுந்து விட்டது. இந்த கிரியேஷன் எல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் நம்மோடு இடைப்படுகிறார் என்பதை நாம் அறிகிறோம். அவர் சொல்றார் இல்லையா, 2 காசுக்கு 5 அடைக்கலான்னு கூறுவீர்கள். 2 காசுக்கு 5 அடைக்கலான்னு கூறுவீர்கள். சின்ன குட்டி தேன் சிட்டு 5 குருவிகளை அவங்க விற்கிறாங்கன்னா, அந்த 5ல் 1 குருவி கூட வந்து தேவனுடைய சித்தம் இல்லாமல் அது நாசமாகாது என்று சொல்லுறாங்க. அப்ப அது எல்லாம் ஒவ்வொரு கிரியேஷனும், எவ்ரி சிங்கிள் கிரியேஷன். இன்னைக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன், மீன் பார்க்கும் பொழுது அது கிராபிக்ஸா உண்மையா அப்படின்னு நம்ப முடியுது. உண்மையா இருக்கிறது, உண்மையான ஒரு வீடியோ. அப்போ எத்தனையோ கிரியேஷன்ஸை தேவன் உருவாக்கி வைக்கிறார். எத்தனையோ பெரிய பெரிய கிரியேஷன், அதாவது மீன் எப்படி பாம்ப முடிஞ்சிருச்சு, அது வெளியே வந்து கரையில இருக்கிற ஒரு துவாரத்திலே அது ஊதுது. ஊதும் பொழுது புகையை அது தள்ளுது. மீனுக்கு எங்கிருந்து புகை வரும்? வாயில. என்னைக்காவது நம்ம பார்த்துக்கோமா, மீன்ல இருந்து, மீன் வாயில இருந்து புகை வந்து அந்த துவாரத்துல புகையை ஊதி அது வெயிட் பண்ணுது. உள்ள ஒரு பாம்பு வெளியே வருது, அது முடங்கி சாப்பிடுது. இதை என்ன சொல்றது, யார் அதுக்கு கத்து கொடுத்தா இப்படி செய்யணும்னு? மீன் வயிற்றுல இருந்து எங்கேயாவது புகை வந்து நம்ம பார்த்துருக்கிறோமா? தேவனுடைய கிரியேஷன் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடவுள் நம்மோடு இடைப்படுகிறதை அவர் வெளிப்படுத்துகிறார். இவ்வளவு மகிமையான ஒரு தேவனை நாம் சேவிக்கிறோம். நாம் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம்? சங்கீதக்காரன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாரு பாருங்க. சங்கீதம் 8:3 அவர் தாவீது அதை எப்படி கவனிக்கிறார் பாருங்க. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது, 4வது வசனம் வாசிக்கின்ற,
நமக்கு இந்த வசனம் மாத்திரமே எப்போ ஞாபகம் இருக்கும், மனுஷனே நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் ஆண்டவரே நான் புழு நான் பூச்சி நான் தூசி அவ்வளவுதான் நம்ம பேசுவோமே. அப்படிய சொல்றது பாருங்க, உங்களுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை நீ உண்டு பண்ணியிருக்கிறேன், உங்களுடைய கிரியைகள் வானத்தை உண்டாக்கி இருக்கிறது, உங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது, இவ்வளவு பெரிய ஒரு தேவன் என்னையும் உண்டாக்கி என்னையும் நீ கவனிக்கிறீர்கள், நான் ஏமாத்திரம். அதான் தேவனுடைய மகத்துவம், அவ்வளவு பெரிய ஒரு தேவன் எனக்கு அவர் பரிந்து பேசுகிறாரு, எனக்கு அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு, நான் ஜெபிக்கிறதை அவர் கவனிக்கிறாரு, என் பக்கத்துல இருந்து என்னை நேசிக்கிறாரு அப்படின்னு சொன்னார். அதை சங்கீதக்காரன் கவனிக்கிறார். உமது விரல்களின் கிரியைகள் உங்களுடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய காரியங்களை தேவன் செய்தார். ஆனால் என்னை நீர் விசாரிக்கிறதுக்கு நான் யார்? இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, சங்கீதம் 104:24-25. சங்கீதம் 104வது சங்கீதம் 24:25. அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்து பொருள்களினால் நிறைந்திருக்கிறது, பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவர்களுமான எண்ணிறந்த ஜீவன்களும் எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. சமுத்திரம், சமுத்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு என்ன தெரியும், கொஞ்ச நேரம் மீன் நீச்சல் அடிக்கலாம், ஆனா அது ஆழம் போக முடியுமா, நம்மளால பார்க்க முடியுமா? இன்றைக்கு வரைக்கும் ஒரு சமுத்திரத்தின் ஆழம் எவ்வளவு ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியாது. பல கிலோமீட்டர் இருக்குங்கிறாங்க, சிலர் வந்து 1000 கிலோமீட்டர் இருக்கிறாங்க, கண்டுபிடிக்க முடியல. ஒரு இடத்துல இவ்வளவுதான் ஆழம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இன்டெஃபினட்டாக இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கவனித்தார், பெரிதும் விஸ்தாரமுமான 25வது வசனம், பெரிதும் விஸ்தாரமுமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. நமக்கு இன்னைக்கு டிவியில ஒரு நேச்சுரல் ஜியோகிராஃபி டிவியை போட்டு பார்த்துட்டோம், அண்டர் வாட்டர் வீடியோ பார்த்துட்டோம்னா நமக்கு நேரம் போறதே தெரியல, என்ன அழகு அழகா அழகழகான மீன்கள் அழகழக கல்லு மாதிரி உட்கார்ந்து திடீர் அது வாய்ப்பு அது பார்த்துதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனா பாறை இல்லை, அது அது ஒரு உயிர் 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 ஜீவன் உள்ள ஒரு பொருளா இருக்கு. நாங்க போன வாரம் பார்த்துட்டு இருந்த ஒரு வீடியோ ஆச்சரியமான எங்களுக்கு கொடுத்த ஒன்று, மலை உயரமான மலை உச்சியிலே ஒரு அது என்ன பறவைன்னு எனக்கு தெரியல, அது போய் அங்க குட்டி போடுது, முட்டை போட்டு குஞ்சு பொறிக்குது, குஞ்சு பொறிச்சு அது நடக்க லேச அப்பதான் முளைக்குது, முளைச்ச உடனே அது நடக்க ஆரம்பிக்குது, மலை உச்சியில இருந்து அது கீழே விழுகுது, அந்த தாய் பறவை பறந்து கீழே இறங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 300-400 அடி உயரத்துல தரையில தாய் பறவை வந்து உட்கார்ந்துருக்கு. இந்த குருவி அங்க இருந்து சின்ன குஞ்சு மேல இருந்து கீழே விழுது, ஒரு 20-30 அடியில் ஒரு கடல் வந்து தொப்புன்னு விழுது. நாங்க நினைச்சோம் விழுது அவ்வளவுதான் சென்று போச்சு, விழுந்துட்டு திரும்பவும் பறந்து பிறகு திரும்ப அடுத்த லெவலுக்கு போய் விழுது. 300 அடிக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு எப்படி ஒரு 15 இடத்துல பாறை விழுந்து விழுந்து தொப்பு தொப்புன்னு விழுந்து விழுந்து இறங்கி தாயத்துல போய் நடந்து போகும். போன வாரம் தான் நாங்க வீடியோ பார்த்தோம், அவ்வளவு ஒரு ஆச்சரியம், உண்மையாவே இப்படி ஒரு ஜீவன் நமக்கு மேல இருந்து சேர்ல இருந்து கீழே உள்ளதே மண்டை விழுது. அந்த குருவி அதுல முடியலாம் ஒண்ணுமே இல்லை, பிறந்த ஒரு குருவி அவ்வளவுதான், ஒரு சின்ன ஒரு ஒரு இவ்வளவு சைஸ்ல இருக்குது, மேபி ஒரு 15 கிராம்ஸ் இருக்கும், விழுந்து தொம் 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 தொம்னு விழுது, அவ்வளவு உயரத்துல இருந்து. ஏன் அது மேல போய் கூடு கட்டுவானே, அது இடத்துக்கு கீழே இப்படி வந்து விழுவானே, பறந்தாவது வரலாமே, பறவை ரெக்கை பிரிந்ததுக்கு அப்புறமாவது அது வரலாமே, வரல அப்படி விழுந்து மண்டை அடிச்சு கைப்பட்டு கால் பட்டு விழுந்து விழுந்து ஆனா ஒண்ணு வரல, அவ்வளவு 300-400 அடிக்கு கீழே வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அழகா இறங்கி நடந்து போடுது. சங்கீதக்காரன் சொல்றாரு பாருங்க, அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண் நிறைந்த ஜீவன்கள் உண்டு. இன்னும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆச்சரியங்கள் சமுத்திரத்துல இருக்குன்னா தேவனை நாம் என்ன அறிந்திருக்கிறோம், எப்படி அறிந்திருக்கிறோம்? வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது நமக்கு வேலை ஞாபகம் இருக்கும், வீட்டுக்கு வந்தோம்னா நமக்கு தூக்கம் ஞாபகம் இருக்கும், அவ்வளவுதான். ஆனா இன் எவ்ரி சிங்கிள் மொமெண்ட் காட் ஸ்பீக்ஸ் டு அஸ், ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அதை தேவன் என்னோடு இடைப்படுகிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். இரண்டாவதாக தேவன் நம்முடைய எப்படி இடைப்படுகிறாரோ அவருடைய வார்த்தையினுடைய இடைப்படுகிறார் என்று நம்முடைய வேதாகமம் சொல்கிறது. ஏசாயா 42:8-9 வசனங்களை வாசிக்கலாம். 42:8-9, நான் கர்த்தர், இது என் நாமம்,
பேஜ் நம்பர் 847 ஐசாயா சாப்டர் 42 8 and 9 நான் கர்த்தர் இது என் நாமம் என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடு 9வது வசனம் பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுவேன் எப்படியா நம்மோட எப்படி அவர் இடைப்படுகிறார் அவருடைய வார்த்தையினாலே இடைப்படுகிறார் இந்த பர்டிகுலர் இடத்துல அந்த வார்த்தையை எப்படி இடைப்படுகிறார் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலினாலே நம்மோடு இடைப்படுகிறார் வித்தியாசத்தை பார்க்கணும் ரெண்டு வகையை உங்களுக்கு கொண்டு வருகிறார் ஒன்று தீர்க்க தரிசனம் நிறைவேறினதுனாலே அவர் கொண்டு வருகிறார் தன்னுடைய வார்த்தை அதாவது அன்னைக்கு அவர் சொன்னாரே ஆண்டவர் அதே மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு அப்படின்னு அர்த்தம் அன்னைக்கு அவர் சொன்னது தேவனுடைய வார்த்தை அந்த வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிற 9வது வசனம் பூர்வ காலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன் அவைகள் தோன்றாததற்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுங்கள் அப்ப தேவனுடைய வார்த்தை இது என்று சொல்லப்பட்ட பொழுது அது நடந்து ஏறிய பொழுது அது தேவனுடைய வார்த்தையா இருந்ததுனாலதான் அது நடந்து ஏறியது நம்முடைய கையிலே வைத்திருக்கிறது ஏன் தேவனுடைய வார்த்தை என்று சொல்கிறோம் சொல்லப்பட்டதுன்னா நடந்துவது அப்போ இனி நடக்காதவைகளும் இனி நடக்கதான் போகிறது இயேசு கிறிஸ்து வருவேன் என்று சொல்லுகிறவர் நிச்சயமா வருவார் என்கிறதை இந்த வேதாகமத்திலே 99% நடந்து முடிந்ததுனாலே அந்த 1% நிச்சயமா நடக்கும் அதனாலதான் நம்ம தேவன் வார்த்தையை நம்ம கையில வைக்கிறோம் அப்ப அவர் என்ன சொல்றாரு By the fulfilled prophecy, I have been talking to you. நிறைவேறின தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் நான் உன்னோடு பேசுகிறேன் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் ஏசாயா 44 6-7 வாசிக்கும் 44:6-7-8 பூர்வ காலத்து ஜனங்களை நான் ஸ்தாபித்தது முதற்கொண்டு என்னை போல எதையாகிலும் வரவழைத்து நின்றது என்று முன் அறிவித்து எனக்கு முன்னே வரிசையாக நிறுத்தத்தக்கவன் யார் நானே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் என்ன நடக்க போது நான் சொன்னேன் நடந்துச்சு என்னை மாதிரி யாரு சொல்ல முடியும் அவர் கேட்கிறார் அப்போ தேவனுடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு அவர் இடைப்படுகிறவர் அதாவது நிறைவு பெற்ற தீர்க்க தரிசனங்களின் மூலமாய் நம்மோடு இடைப்பட்டார் தேவனுடைய வார்த்தையை நமக்கு ஒவ்வொரு தடையும் படிக்கும் பொழுது நிறைவேறினது ஆகவே இந்த தேவனுடைய வார்த்தை நம்மோட அவர் இடைப்படுகிறார் இல்லையா இந்த வார்த்தை அடுத்த வருஷம் அடுத்த அதிகாரத்துல கூட பாருங்க 45:18 வாசிக்கிறேன் வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் பெருமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதா எப்படி ஒரு டீடைல் சொல்றாரு பாரு வானங்களை சிருஷ்டித்து பூமியை வெறுமையா இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது நானே கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை நான் அந்தரங்கத்திலும் பூமியின் அந்தரங்காரமான இடத்திலும் பேசுவதில்லை விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபன் சந்ததிக்கு சொன்னதும் இல்லை நான் நீதியை பேசி யதார்த்தமானவர்களை அறிவிக்கிற கர்த்தர் யதார்த்தமான உண்மையானவர்களை நடக்கக்கூடியவர்களே நடக்க வேண்டியவர்களே அறிவிக்கிற கர்த்தராய் என்று சொல்கிறார் தேவனுடைய வார்த்தை ஒரு வகையில நிறைவேறின தீர்க்க தரிசனம் மூலமாக இன்னொரு வகை எப்படி நடைபெற்றது பாருங்க அப்போஸ்தலர்கள் 10வது அதிகாரம் அப்போஸ்தலர் 10:39 என வாசிக்கிறேன் அப்போஸ்தலர் 10:39-42 முடிய யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்தவர்கள் எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் அவரை மரத்திலே தூக்கி கொலை செய்தார்கள் 3வது நாளிலே தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார் ஆயினும் எல்லா ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாகும்படி செய்யாமல் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு
அவரோடு புசித்து குறித்தவர்களும் தேவனால் முன்பு நியமிக்கப்பட்ட சாட்சிகளுமாகி எங்களுக்கே பிரத்யட்சி மகமை செய்தார். 42 அன்றையும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மறித்தோர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு கவனிங்க பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். ஐ விட்னஸ், முதலாவது நாம பார்த்து பொதுவாக முதல் முதல் நம்ம கவனிச்சது அவருடைய படிப்பின் மூலமாக நம்மளுக்கு வெளிப்பட்டார். இரண்டாவது அவர் வார்த்தையின் மூலமாக வெளிப்படுகிறார். அந்த வார்த்தையிலே எப்படி வெளிப்பட்டார்? வார்த்தையின் மூலமாக தேவன் நிறைவேற்றின தீர்ப்பு தரிசனம் மூலமாக, இப்பொழுது நாம பார்க்கிறது அவருடைய சாட்சிகளின் மூலமாக வெளிப்பட்டார். பேதுரு சொல்றாங்க, அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்க, நாங்கள் வெளியே உங்களுக்கு சொல்லும்படியாக, நாங்கள் எங்களை சாட்சியாக ஏற்படுத்தி இருக்கிறார், அவர் எங்களுக்கு உங்களுக்கு சொல்லும்படியாக பிரசங்கிக்கும்படியாக எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். சாட்சிகள் மூலமாக, சாட்சிகள் யாரு? நீங்களும் நானும் அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் சாட்சிகள் அல்ல, அதை நாம புரிஞ்சு கொள்ளணும். நீங்களும் நானும் விசுவாசிகள் தான், நீங்கள் நானும் சீஷர்கள் தான், நீங்கள் நானும் சாட்சிகள் கிடையாது. சாட்சிகள்னா யாரு? அப்போஸ்தலர்கள், கண்ணாலே கண்டவர்கள். இன்னைக்கு நான் கூண்டுல ஏறி சாட்சி சொல்லணும் அப்படின்னா முதல்ல நீதிபதி கேட்பாரு, நீ பாத்தியா அப்படின்னு. இல்ல சார், நான் கேட்டேன், பேரைய போ. கண்ணால பார்த்தவன், நேருக்கு நேராக கேட்டவன், நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் சாட்சியா இருக்க முடியும். இயேசுக்கு சாட்சி, நான் எங்க அப்பாவுக்கு சாட்சியா இருக்கலாம், எங்க தாத்தாவுக்கு சாட்சியா இருக்கலாம், அல்லது உங்கள் எல்லாருக்கும் சாட்சியா இருக்கலாம், நீங்கள் எனக்கு சாட்சியா இருக்கலாம், நாம் நேரடியாக கண்டவர்கள். இயேசு கிறிஸ்துக்கு நான் சாட்சி அப்படின்னா அது பொய், அதாவது அறியாமை. பொய் அப்படின்னு சொல்றதோட அறியாமை சொல்றது. இயேசு கிறிஸ்துவ கண்ணால பார்க்கல, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல இல்லை, எப்படி சாட்சியா இருக்க முடியும்? விசுவாசி, நாம எல்லாம் விசுவாசம், நான் நம்பிக்கை உள்ளவர்கள், விசுவாசம் உள்ளவர்கள், சீஷர்களா இருக்கிறோம். ஆனால் நாம் அப்போஸ்தலர்களாகவோ சாட்சியர்களாகவோ இருப்பதல்ல. அவர் என்ன சொல்றாரு? சாட்சிகளாகி எங்களுக்கே பிரத்யட்சமாகுபடி செய்தார். ஜனங்களுக்கு அவர்கள் பிரசங்கித்தார். இயேசுவை நாங்க கண்டோம், நாங்க பார்த்தோம், நாங்க தொட்டோம், அனுபவித்தோம். ஒன்று யோவான் முதலாவது அதிகாரம் தெரிவாங்க, ஒன்று யோவான் முதலாவது அதிகாரம் முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 325 பக்கம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம். எப்படி சொல்றாரு பாருங்க, நாங்க கேட்டோம், நாங்க கண்டோம், நாங்க நோக்கி பார்த்தோம். நோக்கி பார்த்தா உன்னிப்பா கவனிச்சாங்க, நாங்கள் நோக்கி பார்த்தோம், எங்கள் கைகளினாலும் நாங்கள் தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். பேர்பட்ட ஒரு சாட்சியின் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்பட்டார். அப்படிப்பட்ட சாட்சியானவர்கள் எழுதி வைத்தது மூலமாக தேவன் நம்மளே இடைப்படுகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். ரோமர்கள் எழுதின புஸ்தகம் 10:17 என்ன சொல்கிறார்? ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன், கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ரூமுக்குள்ள உட்கார்ந்து நாம வாசிக்கிறோம் சொன்னால், அந்த சாட்சிகள், கண்ணார கண்ட சாட்சியானவர்கள் எழுதினதுனாலே அதை நாம் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம், அதை தியானிக்கிறோம், அதை உணர்ந்து கொள்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம், தேவனுக்கு உகந்தவர்களா நாம் வாழ்கிறோம். அப்போ தேவன் நம்மளோட இடைப்படுகிறது எப்படி? அவருடைய கிரியைகளினாலே, இரண்டாவது அவருடைய வார்த்தைகளினாலே நம்மோடு இடைப்படுகிறார். அதனாலதான் நமக்கு அந்த விசுவாசம், இந்த வார்த்தைகளை பற்றி கொள்ளும் பொழுது நாம் அதில் கடந்து வருகிறோம். மூன்றாவதாக அவர் எப்படி இடைப்படுகிறார்? எபிரேயர் 1 வாங்க, எபிரேயர் 1 முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். பூர்வ காலங்களில் எப்படி உண்டாக்கினார், எப்படி பேசினாராம்? ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம், கிரியைகளினாலே பேசினார், சாட்சிகளின் மூலமாய் பேசுகிறார், தீர்க்க தரிசனம் மூலமாக நம்மோடு இடைப்பட்டார். கடைசி காலங்களில் எப்படி இடைப்பட்டாரோ, பூர்வ காலங்களில் பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசனம் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுடம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுடம் பற்றினார்.
தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மிடத்திலே அவர் கம்யூனிகேட் பண்ணினார். கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். தான் சொல்ல வேண்டியதை கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். தான் செய்ய வேண்டும் என்று நினைத்ததை கிறிஸ்துவின் மூலமாக செய்து முடிக்கிறார். நமக்கு எதையெல்லாம் கட்டளையாக கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாரோ எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ஒப்புக் கொடுக்கிறார். இந்த நாட்களிலே நாம் வைத்துக் கொண்டிருப்பதெல்லாம் தேவனுடைய வார்த்தை என்றால் அது கிறிஸ்து நமக்கு சொன்ன வார்த்தைகள். கிறிஸ்துவானவர் சொன்ன வார்த்தைகளை அப்போஸ்தலர்கள் கேட்டு அதை எழுதி நமக்கு வைத்திருக்கிறார்கள். அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார். நேரடியாக இடைப்படுவதல்ல. கடைசி காலங்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். மூன்றாவது வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், யாரு? இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவானவருடைய மகிமையின் பிரகாசமும் பிதாவானவருடைய தன்மையின் சொரூபமுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அதனாலதான் இவர் தான் அவரு அப்பதான் நம்ம குழந்தைகிறது அல்ல. தேவன் பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து நம்மை நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். அப்படிப்பட்ட அவருடைய வார்த்தைகள் நம்மோட இடைப்படுகிறது. தேவன் என்னோட நேரடியா பேசணும் நினைச்சா ஏமாந்திருக்கோம்தான் இருக்க வேண்டியதான். இவ்வளவும் கையில விட்டிருக்கிறார், இவ்வளவும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார், இவ்வளவும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்க, யோவான் 14:14-9. யோவான் 14:6-9 முடிய வாசிங்க. பிதாவை காட்டணும்னா என்னை நீ பாரு, நான் சொன்னது நீ கீழ்படி. நான் சொல்லுவது அவர் என்ன வெளிப்படுத்துறாரோ நான் அதை அவனுக்கு வெளிப்படுத்துறேன். ஒரு உருவத்தை தேடா, ஒரு உருவம் அப்படி இவரு எப்படி இருக்கிறாரு, வெள்ளையா இருப்பாரா, கருப்பு இருப்பாரா, சொற்பா இருப்பாரா, இவரோட உயரமா இருப்பாரா, இவரோட தடியா இருப்பாரா, உருவத்தை தேடுவதல்ல. சொல்லுத வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. நான்காவதாக தேவன் இடைப்படுகிற ஒரு வகை, தன்னுடைய ஜனங்களோடு இடைப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். எப்படி வெளிப்படுத்துகிறாராம்? ஜனங்கள் மூலமாக வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிறவர்கள் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். நான் ஒரு பிரசங்கத்தை கேட்கிறேன்னு சொன்னால் தேவன் சொல்லுகிற வார்த்தையை நான் கேட்கிறேன், அதற்கு நான் வசனத்துக்கு கீழ்படுகிறேன். ஒவ்வொரு முறையும் நாம் ஒரு செய்தியை கேட்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி சாய்க்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசத்தாரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து என்ன பண்ணணுமா, நான் உங்களுக்கு, அதாவது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கேட்கிறதாகிய நாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதனாலதான் ஞானஸ்நானத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறது, இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அது கீழ்ப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது காரணம். திடீர்னு கூட்டம் வந்துட்டு ஞானசனம் எடுக்கிறியா, சரிவா, இனிமேல் ஓகே ஓகே, உன்னோட வாழ்க்கை எப்படி போனா எனக்கு தெரியாது, நீ தான் முடிவு பண்ண, அதனால நான் அப்படி ஊக்குறேன் அப்படின்னு சொல்லி ஊக்குறதல்ல. அவர்களை சொல்லி கொடுத்து சத்தியத்தை வெளிப்படுத்தி ஏன் ஞானஸ்நானம் கொடுக்குறோம், எதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம், அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, அதுக்கு பின்னாடி என்ன இருந்தது, அதனுடைய நோக்கம் என்ன, எப்படி வாழ வேண்டும், எல்லாவற்றையும் உபதேசம் செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய இடத்திலே ஒவ்வொருவரும் இருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுகிறவர்கள் மூலமாக தேவன் நம்மோடு இடைப்படுகிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க, 1 பேதுரு 2 அதிகாரம் 9-10 வசனங்கள்.
ஒன்று பேதர் இரண்டாவது அதிகாரம் 9:10 நீங்களும் உங்களுடைய அந்த காலத்தில் தம்முடைய ஆச்சரியமான உடையிலிருந்து வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜனிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருடைய அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். எதற்காகவே அழைக்கப்பட்டோமாம், நீங்களோ உங்களை அத்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஜனங்களிடத்தில் நாம் பேசும் பொழுது தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம். அப்ப தேவன் நம்முடைய எப்படி இடைப்படுகிறார், அவருடைய வார்த்தை மூலமாக இடைப்படுகிறார், நம் மூலமாக இடைப்படுகிறார், எழுதி வைத்த வார்த்தை மூலமாக அவர் ஜனங்களோடு இடைப்படுகிறார். எப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் செவிசாய்க்கிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகள் நாம் செவிசாய்க்கிறோம். யோவான் 13:35 யோவான் 13:35 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருந்தால் என்ன பண்றாங்களா, தேவனுடைய சீஷர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டா இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க, இவங்க கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு நினைத்துக் கொள்வாங்க. அதான் அன்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை, விட்டுக் கொடுக்கறது இல்லை, அவர்களுக்கு சமாளித்து போறதுக்கு இல்லை, அதுக்கு பொறுத்து போறதுக்கு இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்களா, இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல. வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நீங்க சொல்ல வேண்டாம் நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் தோல் மேல தோல் போட்டு கைப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். நீங்க சந்தோஷமாக சமாதானமாய் அன்போடு ஒருத்தர் இருந்தாலே மற்றவர்கள் என்ன சொல்றாங்களா, இவங்க கிறிஸ்தவங்க. நீங்க கிறிஸ்தவத்துக்குள்ள தான் நீங்க சண்டை, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இல்லாத சண்டை ஏற்படுவதை விட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்வர்களிடத்திலே சண்டைகள். காரணம் பெயர் கிறிஸ்தவம், சும்மா நாலு வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டு பைபிள் கட்டத்துல வச்சுக்க முடியாது. அப்போ என்ன நடக்கும், இந்த மாதிரி அறிவுரைகள் நாம பார்க்கலாம். வேலைகளே உதிக்கிறது தான் நடக்குமே உடைய உண்மையான அந்த அன்பு அங்க இருக்குமான்னா நிச்சயமாக நாம் பார்ப்பதல்ல. அப்போ தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு காரணமா இருக்கிறோம். ரோமர் 10:18 வாசிங்க, ரோமர் 10:18 இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமி எங்கும் அவைகளின் வசனங்கள் பூச்சக்கிறது கடைசி வரைக்கும் செல்லுகிறது. ரோமர் 10:18 அப்ப எல்லாருக்கும் கேள்விப்பட்டதுதான், எல்லாருக்கும் சொன்னதுதான், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கீழ்ப்படுகிறார்களான கிடையாது, எத்தனை முறை பேசினாலும் கிடையாது, தமிழ்ல சொன்னாலும் தெரியாது, இந்தியில சொன்னாலும் தெரியாது, இங்கிலீஷ்ல சொன்னாலும் தெரியாது, சொந்த வார்த்தையே புரியல, புரியாத வார்த்தையில பேசினா எங்க புரியும் போது. அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் கேட்கவில்லையா, இல்லை அவர்கள் கேட்டார்கள் ஆனால் கீழ்ப்படியவில்லை. இப்ப தேவனுடைய வார்த்தையை நமக்கு தேவனுடைய ஜனங்கள் மூலமாக சொல்லப்படும் பொழுது கீழ்ப்படிதல் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் அது வீண் விருந்தாவாய் இருக்கிறது. தேவனுடைய செய்கையை, அவருடைய கிரியையை, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியவில்லை என்பது தெள்ள தெளிவாக நாம் பார்க்க முடியும். கடைசி ஒரு 4 வாசித்து முடிக்கலாம். நாம் போக வேண்டிய இடம், நமக்கு அவசியமானவைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாம் விசுவாசிக்கும்படி, விசுவாசித்து நித்திய ஜீவனுக்கு போகும்படி இவைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இனிதான் மிச்சம் இருக்கா அப்படின்னா இல்ல, சொல்லியாச்சு. அடுத்தது 2 தீமோத்தேயு 3:16 வாங்க, 2 தீமோத்தேயு 3:16 எப்படி இருக்கா, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய மனிதன் தேறினவனாக எந்த நற்கரியும் செய்ய தகுதியுள்ளவனாய் இருக்கும்படியாய் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தத்திற்கும் நீதியை படிப்பிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் நல்லவனா வாழணும், சந்தோஷமா வாழணும், தேவனுடைய பிள்ளையா வாழணும், ஒழுங்கானவனாய் வாழணும், நேர்த்தி உள்ளவனாய் வாழணும், சரியானவனாய் வாழணும், தேவனுக்கு முன்னதாய் உத்தமனாய் வாழணும் சொன்னால் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல என்ன படிச்சோம், பரலோகம் போறதுக்கு தேவையான எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது, பூலோகத்திலே உள்ள தேவையான வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை உங்களை கொண்டு வர, முன்னூற்றி 22 பக்கம் 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம். 2 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம். தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் நம்மை அழைத்தவை அறிக்க அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய வல்லமையானது திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருக்கிறது. மன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்றாரு, நமக்கு நம்முடைய மகிமினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திரம் அன்றி இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான வாக்கு திட்டங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்துக்கும் சரி பரலோகத்துக்கு போறதுக்கும் சரி, யோவான் 20:31 எப்படி பார்த்தோம், ஜீவன் தீர்த்தி வந்து போவதற்கு தேவையான வேலையை கொடுத்திருக்காரு. 2 Corinthians 2:3-16 பார்த்தோம், தேவனுக்கு முன்பாய் உத்தமனாய் வாழ்வதற்கு தேவையான எல்லாவையும் எழுதி கொடுத்திருக்காரு. 2 Peter 1:2-3 என்ன பார்த்தோம், உலகத்துக்கு உள்ளே சத்தியமாய் வாழ்வதற்கும் தப்பி பிழைப்பதற்கும் இச்சையில இருந்து விலகி வாழ்வதற்கும் தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழ்வதற்கும் தேவையான எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது 1 Corinthians 4:6 என்ன சொல்றாரு, எழுதப்பட்டதற்கு மிஞ்சி எண்ண வேண்டாம் அப்படின்னா அந்த ஒரு கொண்டு வரேன். 1 Corinthians 4:6 என்ன எழுதியிருக்கோ அதை தாண்டி நீ யோசிக்காத. டூ நாட் திங்க் பியாண்ட் வாட் இட் இஸ் ரிட்டன், வாட் இஸ் ரிட்டன் திங்க் பண்ணாதங்க, எழுதுனதற்கு மிஞ்சி நீ என்ன என்ன எழுதியிருக்கு. 1 Corinthians 14 வந்தாலே நம்ம என்ன அடிப்படைப்போம், ஆனா அது யாராவது கீழ்படுகிறோம்னு கிடையாது. அந்த அதிகாரமே ஏதோ கெட்ட அதிகாரமா இது கிழிச்சு வரமா பின்னாடி போடாது. அப்பேற்பட்ட ஒரு கீழ்படியாமைக்கு கீழே கிறிஸ்தவம் என்கிறது இன்னைக்கு முடங்கிக்கிறார்கள் சொன்னால் நமக்கு தேவனுடைய வார்த்தையை எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் கடைசியா எச்சரிக்கையோடு முடிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:17 எப்படி முடிக்கிறாரு, வெளிப்படுத்தின விசேஷம் 22:17, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எழுதுகிறதாவது இல்லை எச்சரிக்கிறதாவதுங்களா, ஐ எம் வார்னிங் யூ அப்படிங்கிற இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது ஒருவன் இவைகளோடு எதையாவிலும் கூட்டினார் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் கூட்டுவார். குறைச்சாலும் குறைச்சிருக்க சொல்லியிருக்கிறது அப்படியே கீழ்படிங்க, ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. கொஞ்சம் மீறினாலும் நமக்கு ப்ராப்ளம், கொஞ்சம் விட்டாலும் நமக்கு ப்ராப்ளம். தேவன் என்னோட இடைப்படுவார் இடைப்படுவார்னு நம்ம கேட்பதற்கு இடமில்லை. அவர் தன்னுடைய விரதத்தினால உருவாக்கிய எல்லா கிரியேஷன் மூலமாக பேசுகிறார். அவர் தேவனுடைய வார்த்தையாகிய தீர்க்க தரிசனம் மூலமாக நம்மோடு பேசினார், அவருடைய ஜனங்கள் மூலமாக நம்மோடு பேசினார், அந்த வார்த்தையில எடுத்து பேசுகிறவர்களோடு நம்மோடு பேசுகிறார், எல்லா வகையின் மூலமாக நம்மோடு பேசியிருக்கிறார். அவர் நமக்கு வாழ்க்கை தேவையான சகலவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் பத்தாது, இன்னும் 2 குழு அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன நடக்கும், எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுல சொன்னதுக்கு உனக்கு கீழ்படிய முடியல. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, கண்ணை மூடிட்டு ஆண்டவர் இன்னைக்கு வார்த்தை வாங்க, நாளைக்கு காலையில் 3 மணிக்கு வாங்க, நான் வந்து உங்களுக்கு வார்த்தையை சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு இடைப்படவில்லை அப்படின்னு வாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஏமாற்றுகள் ஜோசியம் எடுத்து பார்த்துருக்க, தேவன் நமக்கு வார்த்தையை முழுமையாய் கொடுத்திருக்கார், இதற்கு நாம் கீழ்படிய வேண்டியது அவசியம். என்னோடு நேரடியாய் பேசுவார் பேசுவாருன்னா நேரடியாய் பேசுவதல்ல, வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைப்படுகிறார், கொடுக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக இடைப்படுகிறார். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்து விடுகிறேன். 2 Timothy
இரண்டாவது அதிகாரம் 15 வசனத்துக்கு சொல்றாரு பாருங்க. 2 தீமோத்தேயு 2:15 292 பக்கம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகிர்ந்து பொதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாகு. வசனத்தை இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். ஆதியாகமத்தில் ஒரு வசனத்தை எடுத்துட்டு அல்லேலூயா அப்படின்னு சொல்லி நான் 2 மணி நேரம் பேசிட்டு போறது அல்ல, அது தவறு. ஏசாயாவில் இருந்து மோஸ்ட்லி எல்லா நல்லா கவனிச்சு பாருங்க, வாக்குத்த வசனம் அப்படின்னு வருஷத்துல வர்றதும் மாசத்துல இப்பெல்லாம் மாசம் மாசம் வந்தது புது ரிலீஸ், ஒவ்வொரு மாசமும் ரிலீஸ் ஆன வசனம். எல்லா அந்த வாக்குத்த வசனங்கள் 99% ஏசாயா புத்தகத்துல இருப்பாங்க. நம்ம பைபிள் என்ன சொல்றது, நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாய் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து பொதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தக்கூடிய ஜாக்கிரதையாகிறது. நிதானமாய் என்ன பண்ணணுமா, பகுத்து பொதிக்கணும். பகுத்து பொதிக்கிறவனா என்ன இங்கிலீஷ்ல என்ன இருக்குமா, வாட் இஸ் இட் இன் இங்கிலீஷ், 2 Timothy 2:15, do your best to present yourself to God as one approved, a worker who does not need to be ashamed and who correctly handles the word of truth. Correctly handles the word of truth. இன்னொரு வெர்ஷன் பார்க்கலாமா, சேம் rightly divide the word of truth. பகுத்து அப்படின்னா அதை பிரிச்சு பார்க்கணும், சரியாய் அதை பிரிச்சு பார்க்கணும். ஏன் வசனத்தை பிரிச்சு பார்க்கணும், இங்கே காலங்கள் சொல்லப்பட்டிருக்கு, 3 காலங்கள் இருக்கிறது. முற்பிதாக்களின் காலம் இருக்கு, நியாயப்பிரமான காலம் இருக்கு, கிறிஸ்துவின் காலம் இருக்கு. கிறிஸ்துவின் காலத்துல சொல்லப்பட்டதுலே நம்ம கிறிஸ்துவின் காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கிறிஸ்துவின் சட்டத்திட்டத்தின்படி நாம் வாழ வேண்டும். மோசேயின் காலத்துல உள்ளதை கொண்டு வந்து நாம் கிறிஸ்துவின் காலத்துல பின்பற்றுவதல்ல, முற்பிதாக்களின் காலத்தில் உள்ளதை கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் கொண்டுவது அல்ல. அப்போ தேவனுக்கு முன்னதாக நாம் உத்தமனாக நிற்க முடியாது. We cannot stand in front of the Lord unblemished. தேவனுக்கு முன்னதாக உத்தமனாய் நிற்கணும்னு சொன்னால் சொல்லப்பட்ட வசனத்தை தேவன் தான் என்ன சொல்லியிருக்கிறார், ஆனா நான் எப்படி அதை புரிந்து கொள்வேன், காலங்களின் படி புரிந்து கொள்வேன். நான் ஒமான்ல உட்கார்ந்து இருக்கிறேன், நான் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கேன், அதனால இந்தியாவில ஓட்டுற மாதிரி தான் நான் இங்க வண்டி ஓட்டுவேன் அப்படின்னா ஓட்டலாமா, தாராளமா ஓட்டலாம். ஏதாவது வண்டி வந்து இடிச்சதுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க கொண்டு போய் ஜெயில போடுவோம். அப்போ நமக்கு அந்த அறிவு இருக்குல்ல, நான் வேற நாட்டுல உட்காந்துருக்குன்னா வேற ரூல் நான் கீழ்படியும், அந்த நாட்டுக்குள்ள சட்டத்திற்கு நான் கீழ்படியும்னு மாத்திரம் அந்த அறிவு இருக்குது. ஆனா கிறிஸ்தவனா வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்தவன் சட்டத்திற்கு கீழ்படியுங்கிற அறிவு ஏன் வரப்பட்டேங்குது, நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து உள்ள குழந்தை தொலைக்கணும். அப்போ தேவனுக்கு முன்னதாக உத்தமனாக இருப்பதற்கு முடியாது. இன்றைக்கு போலீஸ் உடனே பிடிச்சதும் உடனே நமக்கு தெரிஞ்சிடும் ரிசல்ட். ஆனா கிறிஸ்தவ வாழ்க்கையில ரிசல்ட் உடனே தெரியாது, வாழ்க்கை ஃபுல்லா வாழுது, வேர்த்து விரும்புது, கடைசியா உயிர் போனதுக்கு அப்புறம் ஊர் உலகம்லாம் பரிசுத்தவன் நம்மளை போட்டுரும். ஆனா தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது நீ எந்த ஊருப்பா அப்படின்னு அவர் கேட்கணும், உன்னை நான் அறியேன் அப்படின்னு. ஏன்னா அவருக்கு முன்னதாய் உத்தமனாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் நான் இந்த காலத்துல வாழ்ந்தேனோ அந்த சட்டத்திட்டத்திற்கு நான் கீழ்படிய வேண்டியது அவசியம். தேவன் நம்மோடு இடைப்படுகிறார், ஒவ்வொரு நாளும் இடைப்படுகிறார், எல்லா வார்த்தையின் மூலமாக இடைப்படுகிறார். இந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். நாம் கர்த்தரே.